வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இனி விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவிற்கு வரும் 12 தேதிக்குள் தங்கள் மாநிலத்திற்கான பிரதிநிதியின் பெயரை பரிந்துரைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வரைவு செயல் திட்ட அறிக்கையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவை அமைக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இடைக்கால தலைவர், 2 முழுநேர உறுப்பினர்கள், 6 பகுதிநேர உறுப்பினர்களை மத்திய அரசு நியமித்துள்ளது. மீதமுள்ள 4 பகுதிநேர உறுப்பினர்களின் பெயர்களை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய அரசுகள் பரிந்துரை செய்ய வேண்டும். இதேபோன்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவிற்கு 4 உறுப்பினர்களை 4 மாநிலங்களும் பரிந்துரை செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவிற்கு தமிழக அரசு சார்பில் 2 உறுப்பினர்களின் பெயர்கள் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கர்நாடக அரசு 2 உறுப்பினர்களின் பெயர்களை இன்னும் பரிந்துரைக்காமல் உள்ளதால் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு செயல்பாட்டுக்கு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. கர்நாடகத்தில் நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக உறுப்பினர்களை பரிந்துரைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் வரும் 12 தேதிக்குள் உறுப்பினர்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூ பி சிங் கெடு விதித்துள்ளார். உறுப்பினர்களின் பெயர்களை கர்நாடக அரசு பரிந்துரைத்த பின்னர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டத் தேதியை முடிவு செய்து அறிவிப்போம் என்றும் யூ பி சிங் கூறியுள்ளார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி கட்சியின் விதிகளில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்று அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பிரிந்த ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகள் கடந்த ஆண்டில் இணைந்தன. இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 12 தேதி நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியோடு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்காக கட்சியின் விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. இதனை தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் புதிய திருத்தங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்றும் புதிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாக டிடிவி தினகரன் தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடியில் அனைத்து சட்ட விதிகளையும் மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். 10 ஆண்டுகால ஐக்கிய முற்போக்கு ஆட்சிக் காலத்தில் மக்கள் உரிமைகள் பறிக்கப்படவில்லை என கூறிய அவர், 4 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக கூறினார். ஒரு அரசு என்று அமைந்தால் அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த உரிமையை பயன்படுத்தி மறியல் செய்யக்கூடிய உரிமை, போராட்டம் செய்யக்கூடிய உரிமை, கண்டிக்கக்கூடிய உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த 10 காலத்தில் யாரும் அச்சத்தில் இருந்ததாக குறிப்பு கிடையாது, அச்சத்தில் யாரும் கிடையாது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு விதிகளை மீறி நடத்தப்பட்டிருப்பதாக ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இதற்காக தமிழக அரசு பதவி விலக வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பெருநிறுவன முதலாளிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு பயந்து தமிழக முதலமைச்சர் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் ப. சிதம்பரம் கூறினார். கண்ணுவித்தனமாக சுட்டு 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இது சுட்டது தவறா சுட்டது சரியா என்று சொல்லக்கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் இருந்தார்னா இல்லாட்டார். அந்த முதலமைச்சர் அச்சத்தில் வாழ்கிறார். யாரை பார்த்து அஞ்சுகிறார்? முதலாளிகளை பார்த்து அஞ்சுகிறார், காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அஞ்சுகிறார், சேகர் ரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் என்ன ஆனது எனவும் அந்த வழக்கின் விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். கள்ளநோட்டு அடிக்க முடியாத அம்சங்களுடன் புதிய ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் கோவையில் புதிய 2000 ரூபாய் கள்ளநோட்டுகள் அச்சடித்து புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார்.
பத்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயத்துறையின் வளர்ச்சி 4.1% இருந்ததாகவும், ஆனால் தற்போதைய 4 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயத்தின் வளர்ச்சி 2.1% குறைந்துவிட்டதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் GST வரி விதிக்கும் முறை திருத்தி அமைக்கப்படும் என ப. சிதம்பரம் உறுதியளித்தார். மும்பை மற்றும் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததையடுத்து மகாராஷ்டிரா மற்றும் கோவாவில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று முழுவதும் நீடித்த கனமழை காரணமாக மும்பையின் பெரும்பாலான இடங்களில் நீர் தேங்கியது. ரயில் தண்டவாளங்கள் மற்றும் சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து முடங்கியது. சனிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வருமாறும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நேற்று மாலை புழுதி புயலுடன் கனமழை பெய்தது. டெல்லி மாநகரில் மாலை 5:30 திடீரென இருளடைந்தது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசிய நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்தது. கனமழையும் பெய்த நிலையில் டெல்லி நகரமே ஸ்தம்பித்தது. ஆர்கேபுரம் உள்ளிட்ட சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு வந்த 27 விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இன்றும் புழுதி புயல் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே புழுதி புயல் மற்றும் மின்னல் தாக்கியதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் அதிகபட்ச மழைப்பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கடந்த 29 தேதி தொடங்கியது. இந்த மழை இந்த ஆண்டு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை தரும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி தற்போது வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள நீண்டகால முன்னறிவிப்பின்படி இந்த ஆண்டு சராசரியாக 96 விழுக்காட்டிலிருந்து 104 விழுக்காடு வரை மழைப்பொழிவு இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மேற்கு மத்திய மாநிலங்களில் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவக்காற்றால் பலன் பெறும் நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த ஆண்டு இயல்பான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் முதல் வாரம் தொடங்கும் பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கி வலுப்பெற்றுள்ளதாக கூறும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்தர், கடந்த சில ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்கிறார். பொதுவாக நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை துவங்குவது வந்து என்பது கேரளாவில் பரவலாக மழை பெய்திருக்க வேண்டிய நிலை இருக்க வேண்டும். மேலும் வந்து நமக்கு வந்து காற்றுடைய தென்மேற்கு திசை காற்றின் வேகம் வந்து வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். மேலும் வளிமண்டலத்தின் நடுப்பகுதி வரை பரவி இருக்க வேண்டும். இந்த காரணிகளெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு நம்ம பார்க்கும் பொழுது 29 தேதி மே மாதம் துவங்கியது. இந்திய அளவில் பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை 97% இயல்பையை ஒட்டி இருக்கக்கூடியவர் என்று சொல்வார்கள். 50 வருட கால சராசரியை பொறுத்தவரை 89 சென்டிமீட்டர் அது வந்து சராசரி அளவு. இந்த வருடம் 97% இயல்பை ஒட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகம் இருக்கும் என கூறும் மழை மற்றும் சூழல் குறித்த ஆய்வாளர் பிரதீப் ஜான், பருவக்காற்றின் வலு குறையும் போது காற்றின் திசை மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனத்தால் தமிழகத்திற்கு அதிக மழை கிடைக்கும் என்கிறார். இந்தியாவில் தமிழகம் மற்றும் மேற்கு மத்திய மாநிலங்களின் பிரதான மழை ஆதாரமாக திகழும் தென்மேற்கு பருவக்காற்றால் இந்த ஆண்டு மழை பொய்யாமல் பெய்யுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்திற்கு அதிக அளவு மழைப்பொழிவு இல்லை என்றாலும் காவிரி, தாமிரபரணி போன்ற தமிழகத்தில் பாயக்கூடிய முக்கிய நதிகளுக்கு நீர் ஆதாரத்தை கொடுக்கறது இந்த தென்மேற்கு பருவமழை தான். எனவே சராசரி அளவை விட இந்த ஆண்டு பருவமழை அதிகமாக இருக்குங்கிற செய்தி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தேவனுடன் நெப்போலியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.
தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நெல்லையில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாபநாசம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் 8 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 50.70 அடியாக உள்ளது. இதேபோன்று மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 4 அடி உயர்ந்து 76 அடியாக உள்ளது. மலைப்பகுதிகளில் மட்டுமல்லாது தென்காசி, செங்கோட்டை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலையணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருக்குறுங்குடி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு சீனாவின் கிங்டாவ் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைப்பின் முழுநேர உறுப்பினராக கடந்த ஆண்டில் சேர்க்கப்பட்ட இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டுள்ளார். இன்று காலை தொடங்கிய மாநாட்டில் பேசிய பிரதமர், தீவிரவாதத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிர்பாராத உதாரணமாக ஆப்கானிஸ்தான் திகழ்வதாக தெரிவித்தார். எனினும் அங்கு அமைதியை ஏற்படுத்த அதிபர் அஷ்ரப் கனி சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், இதற்கு பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளிலிருந்து வருவோரின் அளவு 6 விழுக்காக மட்டுமே இருப்பதாகவும், இதனை 2 மடங்காக அதிகரிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். நமது ஒன்றுபட்ட கலாச்சாரங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் சிறுமலையில் வசிக்கும் பளியர் பழங்குடியின மக்கள் குடிநீருக்காக தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்கின்றனர். சிறுமலையில் 50 பளியர் பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நீண்ட காலமாகவே குடிநீர் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ள இவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பாறையில் உள்ள சுனையில் கிடக்கும் ஊற்று தண்ணீரை பிடித்து வருகின்றனர். சிலர் தனியார் தோட்டங்களுக்கு சென்றும் தண்ணீர் எடுக்கும் நிலை உள்ளது. அரசு சார்பாக அமைக்கப்பட்ட கிணற்றையும் வனத்துறையினர் மூடிவிட்டதாக குற்றம் சாட்டும் மக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் பெட்ரோல் விலை 26 காசுகளும் டீசல் விலை 19 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 12வது நாளாக குறைந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 26 காசுகள் குறைந்து 79.69 ரூபாய் உள்ளது. இதேபோல் டீசல் விலை 19 காசுகள் குறைந்து 71.89 ரூபாய் உள்ளது. கடந்த 12 நாட்களில் பெட்ரோல் விலை 1.74 ரூபாய் டீசல் விலை 1.29 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சந்தேகத்திற்கு உரிய வகையில் செயல்படும் 113 நிறுவனங்களின் பட்டியலை தீவிர நிதி மோசடி புலனாய்வு அமைப்பு தயாரித்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்ட காலத்தில் கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு போலி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. இந்த நிறுவனங்கள் மூலம் வரி ஏய்ப்பு செய்து பதுக்கி வைக்கப்பட்ட பணம் கணக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதில் நீண்ட காலமாக எந்த வர்த்தக நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் போலியாக செயல்படும் 2,09,000 கண்டறியப்பட்டு, அதில் 1,13 நிறுவனங்களின் பட்டியலை தீவிர நிதி மோசடி புலனாய்வு அமைப்பு தயாரித்துள்ளது. அந்த நிறுவனங்கள் மூலம் கருப்பு பணம் பதுக்கப்பட்டு இருக்கலாம் என மத்திய அரசு கருதுகிறது. மகப்பேறுக்கால உயிரிழப்புகள் தடுப்பில் இந்தியாவின் வளர்ச்சி அபாரமாக உள்ளதாக யுனிசெப் நிறுவனம் பாராட்டியுள்ளது. 2013 பிறகு இந்தியாவில் மகப்பேறுக்கால இறப்புகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் இறப்புகள் 22% குறைந்துள்ளன என யுனிசெப் நிறுவனத்தின் இந்திய பிரிவு தலைவர் யாஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். 2011-2013 காலகட்டத்தில் 1,00,000 குழந்தைகளுக்கு 167 பேர் இறந்த நிலையில், 2014-2016 காலத்தில் மகப்பேறு கால இறப்புகளை தடுக்கும் நடவடிக்கையால் 1,00,000 குழந்தைகளுக்கு 130 குறைந்ததாக அவர் கூறினார். வீடுகளில் பிரசவம் அதிகம் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மகப்பேறு கால இறப்புகள் 30% குறைந்துள்ளன என்றும் யாஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் கைதிகளுக்கு போதை மருந்து விற்பனை செய்த சிறை மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்குவங்கத்தில் உள்ள அலிப்பூர் சிறைச்சாலையில் பணிபுரிந்த சிறை மருத்துவர் அமித்வா மீது
கைதிகளுக்கு போதை மருந்து கொடுப்பது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சிறையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைதிகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்து வந்தது கண்டறியப்பட்டது. மேலும் கைதிகளுக்கு மது பாட்டில்கள், செல்போன்கள் விற்பனை செய்ததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து சிறை மருத்துவர் அமித்வா சவுதாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரை நாளை வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அலிபூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்ஜாபூரை சேர்ந்த வயதான மூதாட்டி ஒருவர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறார். படிக்காத இந்த மூதாட்டி காவல் நிலையங்களில் தொலைபேசி எண்களை கேட்டால் வினாடிகளில் கூறுகிறார். எந்த காவல் நிலையத்தின் எண்ணை கேட்டாலும் உடனடியாக இந்த மூதாட்டியிடமிருந்து பதில் வருகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோற்று விடுவான் என ஆசிரியர் கணித்திருந்த மாணவர் 51 விழுக்காடுடன் வெற்றி பெற்றதால் உற்சாகமடைந்த நண்பர்கள் அந்த மாணவரை மேல தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஆசிரியரின் கணிப்பை முறியடிப்பதற்காக கடுமையாக படித்து வெற்றி பெற்ற மாணவருக்கு மாலை அணிவித்து உடன்படிக்கும் மாணவர்களும் நண்பர்களும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். மும்பையின் துணைநகர் பகுதியில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் சவ் சவ் காய்கறிகளின் வரத்து அதிகரிப்பால் சந்தையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் நிலவும் இதமான சூழலால் இங்கு அதிக அளவில் காய்கறிகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு நீர்ச்சத்து நிறைந்த சவ் சவ் காய்கறி 400 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டது. மருத்துவ குணமிக்க இந்த காய்களை சமைத்து சாப்பிட்டால் உடல் பருமன் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவ் சவ் தற்போது அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் கிலோ 1க்கு 3 ரூபாயாக விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிறுமலை சந்தையிலும் சவ் சவ்விற்கு விலை இல்லாததால் வாங்க வியாபாரிகள் யாரும் முன்வருவதில்லை எனவும் ஆள்கூலி வண்டி வாடகைக்கு கூட விலை இல்லாததால் சவ் சவ் காய்களை செடியிலேயே விட்டுவிடும் நிலை உள்ளதாகவும் கூறுகிறார் பாதிக்கப்பட்ட விவசாயி தியாகு. உரம் போட்டு மருந்து வச்சு மருந்து உரம் இதெல்லாம் சம்பள செலவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் பிடிக்கும் எங்களோட செலவு மட்டுமே. இந்த செலவுகள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிர்ணய விலை அதாவது ஒரு சிப்பம் ஒரு 45-50 கிலோ அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு 600 ரூபா அப்படிங்கிற விதத்தில் கிடைச்சாதான் எங்களுக்கு அதில் வந்து லாபம் இருக்கும். விளைச்சல் அதிகம் இருந்தும் சவ் சவ் காய்க்கு விலை இல்லாததால் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் கார்த்திகை ஜோதி. சவ் சவ் காய் வந்து இப்போ விலை இல்லை, 20 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது இப்போ வெறும் 3 ரூபாய்க்கு தான் போகுது. அதனால நிறையா காட்டில் எடுக்காமல் விட்டுறாங்க. அதனால வந்து வேலை கிடைக்கவும் மாட்டேங்குது. எப்பயாவது 1 ரூபா தான் காய் எடுக்கிறதும் கிடைக்குது. 50 கிலோ சவ் சவ் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் கடன் பெற்று சவ் சவ் சாகுபடி செய்த விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊடுருவ முயன்ற 5 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குப்மாரா மாவட்டம் கேரன் செக்டாரில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றுள்ளனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. இதில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னர் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லையோர மக்களை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அம்மாநில முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் சந்தித்திருந்த நிலையில் அந்த பகுதியில் ஊடுருவல் முயற்சி நிகழ்ந்துள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.